सेवा कृते वर्यंता एकराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। त्वयि रक्षति रक्षकैः किमन्यैः त्वयि च रक्षकैः किमन्यैः इति निश्चितधीश्रयामि नित्यं नृहरे वेगवती तटाश्रयं त्वाम्। यति नृपतिपदकमल सकल विध बन्धुं करिशिखरिपतिनगर सुचिरकृतवासं भजहृदय कविकथक हरिमपि चरङ्ग क्षितिरमण चरण युग सतत कृत सेवम्। श्री विष्णुचित्तकुलनन्दन कल्पवल्लीं श्रीरङ्गराज हरिचन्दन योगदृश्यां साक्षाक्षमां करुणया कपलामिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं संश्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति। सोच्छिष्टायां सजनिगलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदातस्यै नमयिदमिदं भूय एवास्तु भूयः। उंगल पुळक्कडै तोटत्तु वावियुल शंगळ नीर वाय नगंदे आंबल वाय कुंभिनगान शंगल पुडिकोरे वेंबल धवत्तवर तंगल तिरुकोयिल शंगडुवान पोदार यंगल अपुवान वाय पेसुं நங்காயிருந்திராய் நாணாதாயினாவுடையாய் செங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கையக்கண்ணனை பாடேலோரிம்பாவாய். 14வது பாசுரம். இது தோழிகளை எழுப்புவதில் பாசுரத்திலே 9வது பாசுரம். இதற்கு முன்பு நச்செல்வன் தங்காய் என்று சீதாவரின் தங்கையை எழுப்பினார்கள். அடுத்தது போதரிக்கண்ணினாய் என்று கண்ணழகிலே கர்வம் கொண்டிருந்த ஒரு பெண்மணியை எழுப்பினார்கள். இப்பொழுது ஒரு பெண்மணி இந்த நோன்பு நோற்பதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுது முதல் நாள் இரவு நான் வந்து ஒவ்வொருவரையும் எழுப்புகிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்ன ஒரு பெண்மணி அந்த பெண்மணியை எழுப்புகிறார்கள். இது சிறுவர்களாக இருக்கும் பொழுது இப்பொழுதுதான் இந்த அலாரம் வைத்து கொண்டு எழுந்திருப்பது என்கிறதெல்லாம் ஏற்பட்டது. அந்த காலத்திலே இரவாக இருந்தால் வானத்தில் இருக்கும் நட்சத்திரத்தை பார்த்து நம்மளுடைய சமயத்தை தெரிந்து கொண்டோம். அதே மாதிரி பகலாக இருந்தால் சூரியனுக்கு எதிராக போய் நிற்க வேண்டியது நம்மளுடைய நிழலுடைய அளவை கொண்டு, அந்த தப்படியாக எத்தனை அடி இருக்கிறது என்று அளவை கொண்டு இது சமயத்தை தெரிந்து கொள்வது வழக்கமாக இருந்தது. அதற்காக இவர்கள் இப்பொழுது நாளைக்கு சூரியோதயத்துக்கு ஆவதற்கு முன்பாக செய்யக்கூடிய நோன்பாகப்படியினாலே அதற்கு ரொம்பவும் முன்னதாகவே எழுந்திருக்க வேண்டும். அதற்காக ஒரு பெண்மணி சொன்னால், எனக்கு சமயத்தை சரியாக பார்ப்பதற்கு தெரியும் நட்சத்திரங்களை கொண்டு, ஆகையால் நட்சத்திரங்களை கொண்டு எப்பொழுது காலம் என்பதை நன்கு உணர்ந்து உங்கள் அனைவரையும் நான் எழுப்புவேன் என்று ஒரு வீராப்பாக சொன்ன ஒரு பெண்மணி. ஆனால் மறுநாள் சூரியோதயம் ஆகப் போகிறது, இன்னும் எழுந்திருக்கவில்லை. அந்த பெண்மணியை இந்த பாசுரத்தினாலே எழுப்புகின்றார்கள். அது ஒண்ணு. அடுத்தது என்னன்னு கேட்டா, ஒரு நாவன்மை படைத்த ஒரு பெண்மணி, அவளுடைய பேச்சு திறனாலே அந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை தோழிமார்களையும் சந்தோஷிப்பிக்க வல்லவள், அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி. அவளுடைய பேச்சு திறனாலே அங்கு இருக்கின்ற கண்ணனையே சந்தோஷிப்பிக்க வல்லவளான ஒரு பெண்மணியை இந்த பாசுரத்தினால் எழுப்புகிறார்கள் என்று அவதாரிக்கையில் வியாக்கியாதாக்கள் அருளி செய்துள்ளனர்.
இங்கு முதலில் எழுப்புகிறார்கள், நங்காய் எழுந்திராய் என்பதாக. பரிபூர்ணவர்களே நீங்கள் எழுந்திருமோ எடுத்துன்னு சொல்லி சொல்றார். அவ கேக்குறான், நீங்களாம் வந்துட்டங்களே, இது எழுந்திருக்கிறதுக்கு எதனா அடையாளம் உண்டா? சொல்லுன்றதுக்கோ இல்ல ஆயிடுத்துன்றதுக்கா? நாங்க தான் இத்தனை பேர் வந்திருக்கோம், நாங்க வந்தா தெரியாதானே சொன்னாலும். அதுக்கு அவ சொல்ற, நீ நான் தான் நேத்தியே சொல்லிருக்கேனே, நீங்க வரவானா நானே வந்து எல்லாரையும் அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிருக்கச்சு. நீங்க வந்திருக்கீங்களே, என்னத்துக்கு அவ்வளவு சீக்கிரமா வந்திருக்குங்கோ அப்படின்னு கேக்குறேன். இல்ல இல்ல, பொழுது புலர்ந்ததற்கு அடையாளங்கள்லாம் உள்ளன, அந்த அடையாளங்களை சொல்லுகின்றேன் என்று அந்த பொழுது புலர்ந்ததற்கு உண்டான அடையாளங்களை சொல்லுகிறார். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியல் செங்கழு நீர் வாய் நிகழ்ந்து அம்பல் வாய் கும்பினகான் சொல்ற. எங்கு பார்த்தாலும் செங்கழு நீர் மலர்ந்து ஆம்பல் ஆம்பல் புஷ்பம் மூட ஆரம்பித்திருக்கிறது. இது பொழுது புலர்ந்ததற்கு அடையாளம் என்று சொல்லுகின்றார். இது சூரியோதயம் ஆயிடுத்துனாக்க அந்த உதயத்துக்கு செங்கழு நீர் புஷ்பம் அது புஷ்பிக்க ஆரம்பிக்கும், நல்லா மலர ஆரம்பிச்சிடும். ஆம்பல் கருணைதல் புஷ்பம் அது அப்படியே சூரியோதயம் ஆன உடனே சூரியனை பார்த்த உடனே அது மூட ஆரம்பிச்சிடும், கூம்ப ஆரம்பிச்சிடும், ஆகையால அதை மூடிடும். இப்ப எல்லா இடத்துலயும் இது எல்லாம் செங்கழு நீர் புஷ்பம் நன்காக விகசிக்க ஆரம்பிச்சிடுத்து, அதே மாதிரி ஆம்பல் புஷ்பம் மூட ஆரம்பிச்சிடுத்து, இதுதான் அடையாளமாக நான் சொல்லி சொல்றேன் நானு அப்படின்னு சொல்லி சொல்றானா. உடனே அவ உள்ள இருக்கிறதுல சொல்றானா, உள்ள இருக்கிற வெளியில இருக்கிறவளை பார்த்து, நீங்கள்லாம் எங்களுடைய என்னுடைய மாளிகைக்கு வந்த ஆனந்தத்தினால உங்கள் கண்கள் மலர்ந்துள்ளன, இங்க வரதுனால என்ன ஆனந்தம் வரப்போறது, எதற்காக கண்கள் மலர வேண்டும் என்றால், பாகவதர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இன்னொரு பாகவதரோடு சேரப்போகிறோம் என்று சொல்லும் பொழுது அந்த சமாகமத்தை அந்த சேர்க்கையை நினைத்து கொள்ளும் பொழுதேயே ஒரு சந்தோஷம் ஏற்படுமா? அதே மாதிரியாக கிருஷ்ணனிடத்தில் அசஞ்சலமான பக்தி உடையவர்களாக இருந்திருக்கிற திருவாயர்பாடியில் இருந்திருக்கிற ஒவ்வொரு தோழியர்களும் அந்த ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுதும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பக்தி மேலிட்டு அதனால் ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறதாம். என்னுடைய திருமாளிகைக்கு நீங்கள் வரப்போகிறோம் என்கிற எண்ணம் மேலிட்டு இந்த வீட்டுக்கு வாசலிலே நீங்கள் வந்தவுடனே உங்களுடைய கண்கள் நன்கு மலர்ந்து பிரகாசத்தை அடைகிறது. ஒருவருக்கொருவர் உங்களுடைய கண்களை பார்க்கும் பொழுது அந்த கண்களே செங்கழு நீர் புஷ்பம் மலர்ந்தது போல ஒருவருக்கு ஒருவர் உங்களுக்கு தோன்றுகிறது. உண்மையில் செங்கழு நீர் புஷ்பம் மலரவில்லை என்று ஒரு வார்த்தை. அடுத்தது சொல்லுகின்றாள், நான் இது மாத்திரம் அடையாளம் சொல்லலையே, செங்கழு நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான்னு சொல்றனே, ஆம்பல் புஷ்பம் இருக்கு அது கூம்பிடுத்து அப்படின்னு சொல்லி சொன்ன மூடின்றுத்தேன்னு சொன்னாலாம். உங்களுக்கெல்லாம் அங்கேருந்து இவ்வளவு வேகமா வந்திருக்கீங்கோ, வந்தா நான் எழுந்து வந்து உங்களை உபச்சரிக்காமல் உள்ளேயே படுத்துருக்கிறத பார்த்த உடனே அந்த ரெஸ்பான்ஸ் இல்லாததுன்னு சொல்றவா. அதை பார்த்த உடனே உங்களுடைய வாய் இருக்கு பாருங்க, மூடி எடுத்தோம். அந்த வாய் பேசாமையால், இவள் வாய் பேசாமையால் அவர்களது வாயும் மூடி எடுத்தான். அந்த மூடினது எப்படி இருக்குன்னாக்க ஆம்பல் புஷ்பம் மூடிக்கொண்டது போல இருந்துருக்கு அவ்வளவுதானே. தவிர உண்மையில பார்த்தோம்னாக்க செங்கழு நீர் புஷ்பமும் இன்னும் புஷ்பிக்க ஆரம்பிக்கல, ஆம்பல் புஷ்பமும் இன்னும் மூட ஆரம்பிக்கல, ஆகையால இது அடையாளம் இல்லை அப்படின்னு சொல்லானா. அதுக்கு சொல்றாளாவா, நீ சொல்ற மாதிரி நாங்கள்லாம் சொல்ல, நாங்க போய் பார்த்துட்டு வந்ததான் நாங்கள் சொல்றோம். வயல்களிலே போய் பார்த்துட்டு வந்தோம், அந்த வயல்களில் இருக்கிற செங்கழு நீர் புஷ்பம்லாம்
மலர ஆரம்பிச்சிடுத்துன்னு சொல்லி சொன்னாளாம். அந்த வயல்ல வந்துடுத்து அப்படின்னு சொன்ன உடனே அவள் சொல்றா, நீங்கள் எப்ப பார்த்தாலும் எம்பெருமானுடைய திருநாமத்தையே சொல்லின்னு இருக்கிறதுனால இந்த சொல்லிண்டு எம்பெருமானையே நினைச்சிண்டு வயல்களில் ராத்திரியெல்லாம் உலாத்தின் இருக்குங்கோ, இந்த ராத்திரியெல்லாம் உலாத்தி வர்றதுனாலேயே உங்களாலேயே அந்த மொத்தம் மொத்தம் மலர்ந்தும் குவிந்தும் செங்கழி நீர் புஷ்பம் மலர்ந்தும் ஆம்பல் புஷ்பம் குவிந்தும் காட்சி அளிக்கின்றன என்று சொன்னாளாம். அதை பார்த்த உடனே அவள் சொல்றாராம், சரி நான் அப்படி சொல்லல, வயல்களில் சொல்ல வாவிகளில் என்று சொல்ற. அந்த வாவிகள் என்பது ஒரு ஆழமானதாக இருக்கக்கூடிய ஒரு இடம், அது கணர் நடவாப்பின்னு சொல்றோம் இல்லையா, அந்த நடவாப்பி மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். அதுக்கு சொல்றேன், இது இங்கேயும் நீ சென்று இங்கேயும் அதே மாதிரி நீ பண்ணாலும் பண்ணலாம், இவைகளையும் கூட இந்த அகடித கட்டண சாமர்த்தியத்தை உடைய நடைபெறாது மீதி பேரால் செய்ய முடியாதது என்று இருக்கக்கூடிய காரியங்களையும் சுலபமாக செய்கின்ற கண்ணனோடு சேர்க்கை இருக்கின்ற உங்களாலே வாவியில் உள்ள செங்கழிநீர் புஷ்பத்தையும் மலரச் செய்ய முடியும், ஆகையால் இதை ஒரு பொழுது புலர்ந்ததற்கு அடையாளமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னாலாம். மா, நாங்கள்லாம் தோட்டத்து வாவியில் இருப்பதை சொல்லுகின்றோம், அதுவும் உங்கள் தோட்ட உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியில் உள்ள மலர்களும் மாறுபாட்டை அடைந்துள்ளன என்கின்றாளாம். அப்போ உங்கள் புழக்கடை தோட்டத்தில் உள்ள வாவியில் அந்த இருக்கின்ற செங்கழிநீர் புஷ்பங்கள் மாறுபாடு அடைந்திருக்கின்றன என்றால் உங்கள் தோட்டத்தில் எங்களால் போக முடியாத ஒரு நிலை இருந்திருக்கிறது, அந்த புழக்கடை தோட்டத்தில் உள்ளது, ஆகையால் அங்கு எப்படி போக முடியும், ஆகையால் இப்பொழுது பொழுது புலர்ந்ததற்கு இதுவே அடையாளம் என்று சொல்லுகின்றார்கள். உங்களுடைய சேர்க்கையினாலே கிருஷ்ணனுடைய சேர்க்கையினாலே உங்களுக்கும் கிருஷ்ணனுடைய சுவாவம் ஏற்பட்டு விடுகிறது, அந்த சுவாவத்தினால் நீங்கள் சில காரியம் செய்கிறீர்கள், அதனால்தான் இவ்வாறு ஆகிறது என்று சொல்லுகின்றாளாம். பொன்போல் மஞ்சனமாட்டி அமுது ஊட்டி போனேன் வருமளவு எப்பால் வன்பார் சகடம் இறைச்சாடி வடக்கிலகம்புக்கிருந்து மென்போல் நுண்ணிடையாள் ஒரு கன்னிகையை வேற்றுருவம் செய்து வைத்த அன்பா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. கிருஷ்ணனை பார்த்து யசோதை பிராட்டி சொல்லுகின்றாள், உனக்கு பால் கொடுக்கறதுக்கே பயமா இருந்திருக்கு, உன்னை பளபளப்பளான்னு தீர்த்தாமாடி விட்டு ஒரு பாலையும் கொடுத்து தீர்த்தாமாடி விட்டு ஒரு வண்டியும் கீழே நான் உன்னை விட்டுட்டு போனேன்னா இப்படி போய் அப்படி வரத்துக்குள்ள ஒரு அந்த சகடத்தையே நீ அழிச்சிட்ட, அதை எட்டி உதச்சி பொடிபொடியாக ஆக்கிட்டேன், அது மாத்திரம் இல்ல நீ வடக்கிலகம் புகுந்து மின்போல் நுண்ணிடையால் ஒரு கண்ணிகையை வேற்றுருவம் செய்து வைத்தவனாகவும் நீ இருந்திருக்க, அப்படிப்பட்டவன உன்னைக்கு நான் அன்பம் அம்மம் தருவதற்கு பயமாக இருக்கிறது என்று யசோதை பிராட்டி சொல்லுகின்றாள். அந்த மாதிரி அகடித கட்டணா சாமர்த்தியமுடைய உங்களாலே எல்லா புஷ்பங்களும் மலரச் செய்யப்பட்டிருக்கிறதோ என்னமோ தெரியவில்லையே, இதை போய் ஒரு அடையாளமாக சொல்லுகின்றளே என்றார். அதுக்கு பதில் சொல்லுகின்றார், உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் எங்களுடைய முகவிகாசத்தினாலே ஆகவில்லை, அது சொல்லுகின்றார் மலர்வது என்பது அசூரியம் பசன்னு என்கிற நிலையில் உள்ள சூரியனையே பார்க்காததாக இருந்திருக்கிற அவ்வளவு மரங்களோடையும் செடிகளோடையும் கொடிகளோடையும் நிழல்களாக நிழலுடன் கூடி இருந்திருக்கிற உங்களுடைய தோட்டத்தில் இருக்கின்ற செங்கழிநீர் புஷ்பம் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் என்று சொன்னார். அப்போ அதுக்கு சொல்ற, உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் என்று சொல்லுகிறாளே இதுவே பெரிய தப்பு, பெரியவாள்லாம் சொல்லச்சே என்ன சொல்லிப்பா அப்படின்னு ஆத்துக்கு இப்ப எங்க ஆத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னாக்க சுவாமி நம்ம ஆத்துக்கு எழுந்துடலாமே அப்படின்னு சொல்றது,
அந்த நம் என்கிற படர்க்கையில தான் சொல்லுவோம். அந்த நம்னு சொல்றதுனால பகுவச்சனத்தினால தனக்குன்னு ஒரு சொத்தம் கிடையாது, அவளுக்கும் இவாளுக்கும் சேர்ந்துதான் இருக்கக்கூடிய சொத்தம் தான் சொத்தம். எந்த வஸ்துவுமே எல்லாமே எம்பெருமானுடைய விபூதி ஆயிட்டதுனால, அந்த விபூதியில நாம்பளும் ஒத்தராயிட்டதுனால, அந்த நமக்குன்னு ஒரு தனியான ஒரு சொத்து இல்லைன்றதுனால ஒரு பாகவதால் சொல்லும் பொழுது நம்ன்ற வார்த்தையை தான் உபயோகப்படுத்தணும். ஆனா இந்த இடத்துல பரமபாகவத பெரியாழ்வாருடைய பெண்ணாக இருந்திருக்கிற ஆண்டாள் உங்கள் புழக்கடை தோட்டத்து என்று அவளை தனிமைப்படுத்தி சொல்லுகின்றாள். இப்படி வேறுபடுத்தி சொல்லுவதுன்றது ஜக்ஷரஸ்து பவேன் மிருத்யுகு என்பதாக சொல்லுகின்ற மம என்னுடையது அப்படின்றதும் தொயி துவம் என்றதும், அத தொயின்றது இருக்க, இது ரெண்டுமே ஜக்ஷரஸ்து பவேன் மிருத்யுகு நீர் நுமது என்றுவை வேர் முதல் மாய்த்து, நீர் நுமது என்று இவை வேர் முதல் மாய்த்து அடியே வேரோடு அழித்த பிறகுதான் அதை எம்பெருமானை நம்மளால் அடங்கும். அகங்கார மமக்காரங்களை அழித்த பிறகுதான். அப்படி இருக்கும் பொழுது தொம்னு சொல்லி நீன்னு சொல்றது இருக்க, உங்கள்னு சொல்றதே தப்பாதானே இருக்கு என்று ஒரு கேள்வி வருகிறது. அதற்கு சொல்லச்சே, தேகாத்மாபிமானத்தினால வரக்கூடிய அகங்கார மமக்காரங்கள் எம்பெருமானை அடைவதற்கு தடங்கலாக இருக்கின்றன. அதே சமயத்தில் தேகாத்மாபிமானம் இல்லாமல் பகவத் விஷயத்தில் வரக்கூடிய அகங்காரங்கள் ஒரு காலம் எம்பெருமானை அடைவதற்கு தடை இல்லை என்று சொல்லு. அச்சுதாஹம் தவாஸ்மி, அச்சுதா அகம் தவாஸ்மி, அகம்ன்றது வரைச்சே இங்க அகம்ன்றது மாத்திரம் சொல்ல, இதுக்கு அடியேன்ற அர்த்தம். அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே நானும், அந்த இடத்துல நானும்னு சொல்ற, நானும்ன்றதுக்கு அடியேன்றது, நானும் உனக்கு பழவடிவன் அந்த அகங்கார அகங்காரம் இல்லை இது, அதாவது தேகாத்மாபிமானத்தினால வரக்கூடிய அகங்காரம் இல்லாத போச்சுனாக்க இது ஏற்புடையதுதான் என்று பெரியோர் பெரியோர்கள் வியவஸ்தை செய்துள்ளார்கள். இந்த இடத்துல உங்கள்னு சொன்னதற்கு அவளை பார்த்து சொன்னதுக்கு காரணம், அவளை வேறுபடுத்தியதற்கு காரணம், இவ்வளவு தூரம் சொல்லியும் வராததுனாலையும் இங்கு அடையாளத்தை சொல்லியும் அந்த அடையாளங்களுக்கும் ஒரு குதர்க்கமாக ஒரு பதில் சொல்லுவதையும் பார்த்து அவளிடத்தில் ஏற்பட்ட சிறிது வெறுப்புனாலே அவளை தனிமைப்படுத்தி உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியல் செங்கழநீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் என்று ஒரு அடையாளத்தை சொல்லுகின்றாளாம். இந்த அடையாளத்தை இவ்வளவு தூரம் கேட்ட பிறகு அப்ப சொல்லுகின்றாளாம், இது செங்கழநீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான்னு நீங்க சொன்னங்க, இப்பொழுதுதான் மலர ஆரம்பித்திருக்கின்றன செங்கழநீர் புஷ்பங்கள், ஆம்பல் இப்பொழுதுதான் கூம்ப ஆரம்பித்திருக்கிறது. அது உண்மையில் மலர வேண்டும் என்றால் நல்ல சூரிய பிரகாசம் வந்த பிறகுதான் அது மலரும். இது மூடிக்கொள்ள வேண்டும் என்றாலும் சூரியன் நல்ல பிரகாசத்தோடு வெளியில் வந்தால்தான் அது மூடிக்கொள்ளும். அந்த மாதிரி ஒரு ஸ்திதி ஆரம்பத்திலேயே கூப்பிடுறங்கோ அப்படின்னாக்க இது இன்னும் சூரியோதயத்துக்கு ஆயிடுத்துன்றதுக்கு அடையாளம் இல்லை, சூரியோதயம் ஆறுத்துக்கு ரொம்ப நாள் முன்னையே மலர ஆரம்பிச்சிரும், அந்த மாதிரி இது ஆயிருக்கு. அதில் வேற ஏதான அடையாளம் இருந்தா சொல்லுங்கோ. இத்த ஒரு அடையாளமாக வச்சுண்டு இப்ப எழுந்து வரணும்னு அவசியம் இல்லை என்று உள்ள இருக்கிறவள் சொன்னாலாம். அதுக்கு அடுத்த வேற அடையாளம் சொல்றோம்மா, அதை கேட்டுக்கோ அப்படின்னா, செங்கல் பொடிக்கோரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்தார். செங்கல் பொடிக்கூரை, செங்கல் பொடிக்கூரை இது சிகப்பாக இருந்திருக்கிற கூரை என்றால் துணி என்று அர்த்தம். இந்த துணியை உடுத்திக் கொண்டு இருக்கிறவர்கள், அந்த காவி உடையை தரித்துக் கொண்டு இருப்பவர்கள், அவர்கள் சன்னியாசிகள். அந்த சன்னியாசிகள்ல ஒரு சிவனடியார்களை சொல்லுகின்றாளா அல்லது வைஷ்ணவ சன்னியாசிகளை சொல்லுகின்றாளா ஆண்டாள் என்று ஒரு பெரிய விவாதம். இது எம்பாரும் திருமலை நம்பிகளும் இந்த விஷயத்தை ஒவ்வொரு தங்களது அபிப்பிராயத்தை கொண்டு விளக்குகின்றனர்.
இது எம்பாருடைய நிர்வாகத்தை முதலில் பார்ப்போம். செங்கல் பொடிக்கோரை வெண்பல் தவத்தவர், இவர்கள் தமோகுண பிரச்சுரமாக இருக்கின்றவர்கள். யாரெல்லாம் சிவனுடையார்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் அவனே தமோ குணத்துக்கு தானே அதிபதியாக இருந்திருக்கவன் சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய அடியார்களும் அந்த தமோகுண பிரச்சுரம் இருக்கிறவர்களாக இருந்து கொண்டு அவர்களே எழுந்துட்டான்னு அர்த்தம். என்ன, தமோ குணத்தினாலே இருக்கிறவர்கள் விடியற்காலையில் சூரியோதயத்திற்கு முன்பு எழுந்திருக்க மாட்டார்கள். ராத்திரியெல்லாம் முயற்சின்றிருப்பா, கார்த்தால வேள தூங்குவா. தமசனால ஏற்படுறது, கார்த்தால தூங்க சூரியோதய காலத்துல தூக்கம் வருதுன்னாக்கா அது தமோ குணத்தினுடைய காரியம். அப்படி தமோ குணங்கள் அதிகமாக இருக்கின்ற அந்த சைவ சந்நியாசிகளும் கூட எழுந்து விட்டார்கள் என்று சொல்கிறார். அவர்கள் காவி வேஷ்டி உடுத்திக்கொண்டு இருக்கின்றார்களாம். வெண்பல் தவத்தவர், அவர் இரவு எப்படி இருந்தாலும் ரொம்ப சுத்தமாக இருப்பது போல நினைத்து அவர்கள் அதாவது வெளியாருக்கு தெரிவிப்பதற்காக பிரம்மச்சரியம் தோற்றும்படியாக பல்லை விளக்கி பல பல என்று வெண்மையாக வைத்துக் கொண்டிருக்கின்றாளாம். அவர்கள் வெண்பல் தவத்தவர். இப்படிப்பட்ட சிவத்வஜர்கள் அவர்களே கூட எழுந்து விட்டார்கள், நீ எழுந்திருக்கலையா என்று ஒரு நிர்வாகம். அடுத்த நிர்வாகம் என்ன, திருமல நம்பிகள் சொல்லுவது என்ன அப்படின்னா, ஆண்டாள் யாரு, சாட்சாத் பெரியாழ்வார் உடைய குமாரத்தி. அந்த பெரியாழ்வாருடைய குமாரத்தி சூரியோதயமானத்திற்கு அடையாளமாக ஒரு தம பிரச்சுரமாக இருக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை, ஒரு சைவ சந்நியாசிகள் கிளம்பி வருவதை அதை போய் ஒரு அடையாளமாக சொல்லுவாளா, இவள் சாத்விகமானவள், சாத்விகமான முறையில் இருப்பவர்களைத்தானே அடையாளம் சொல்ல வேண்டும். ஆகையால் இங்கு சொல்லுவது, செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்தார். இது சரியாக இருக்காது. அடுத்தது இன்னொரு சந்தேகம், தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்தார் என்று சொல்லுகின்றார். அந்த தேவதாந்தரத்தினுடைய கோவில்களை திருக்கோவில் என்கிற சப்தத்தாலே ஆண்டாள் சொல்லுவாளா, ஆகையால் இங்கு சொல்லுவது சிவனடியார்களை அல்ல என்று ஒரு ஆட்சேபம். அதற்கு பதில் சொல்லுகின்றார், இது சிவனடியார்கள் என்று சொன்னதுனால எந்த தப்பும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அந்த திருக்கோயில்னு சொல்றதுதானே சொல்றங்கோ, அந்த திருக்கோயில்ன்றது அவரவர்களுக்கு பூஜ்யமாக இருக்கிற ஸ்தானத்தை அந்த கோவிலை திருக்கோவில் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுடைய கண்ணோட்டத்தில் அவர்களுடைய எண்ணத்தில் ஒரு கௌரவமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இருக்கின்றதே, இடம் இருக்கின்றதே, அந்த இடத்தை திருக்கோவில் என்று சொல்லுவதனால், அந்த திருக்கோவில் என்று சொல்லுவதனால் இது சைவ சந்நியாசி இல்லை என்று சொல்ல முடியாது என்பது ஒரு விஷயம். சரி, அப்படியே இருந்துட்டு போட்டோம், இது வைஷ்ணவ சந்நியாசின்னு சொல்றதுக்கு என்ன அடையாளம் என்பதாக சொல்லுகின்றார். சந்நியாசிகள்லாம் பார்த்தோம்னாக்க உண்மையில அவள்லாம் மகான்கள், சன்னியாசிகளாக இருந்துருக்குவா, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அந்த வைஷ்ணவ சன்னியாசிகள்லாம் எப்படி, எல்லா சன்னியாசிகள்லாம் சாஸ்திரம் என்ன சொல்றதுக்குன்னா, எதஹரேவ விரஜேத்து ததஹரேவ பிரவிரஜேத்து அப்படின்னு, எந்த தினத்திலே சன்னியாசம் வாங்கி கொள்ளணும்னு எண்ணம் வருதோ அந்த எண்ணம் வந்த உடனேயே போய் அன்னைக்கே போய் சன்னியாசம் வாங்கிட்டுனோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறது. இவர்கள்லாம் யாரு, பரமாத்மனி யோரக்தகா விரக்தகா அபரமாத்மனி, எம்பெருமானிடத்திலேயே தன்னுடைய மனசை வைத்தவர்கள். எம்பெருமான் தவிர மீதி விஷயத்தில் தன்னுடைய மனசை ஈடுபடுத்தாதவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் வைராக்கியசாலிகள் தான் வைஷ்ணவ சந்நியாசிகள், அப்படிப்பட்ட சந்நியாசிகள் என்பதாக சொல்லுகின்றார். அந்த சந்நியாசிகளுக்கு, நம்ம வைஷ்ணவ சந்நியாசிகளுக்கு மூன்று விஷயங்கள் வெளுப்பாக இருக்க வேண்டும், மீதியெல்லாம் காவியாக இருந்தன்னா, பற்கள், பூணூல், ஜலபவித்ரம். இந்த ஜலபவித்ரம்ன்றது என்னன்னா, அந்த திரிதண்டத்தில் ஒரு வெளுப்பா ஜெண்டா மாதிரி ஒன்று இருக்கு பாருங்க,
அந்த ஜல பவித்திரத்தை தான் சொல்றது. அந்த ஜல பவித்திரத்துக்கு ஏகப்பட்ட காரியம் இருக்கு. நாம ஏதோ வெறும ஜெண்டா தொங்கின்னு இருக்கு நினைச்சுட்டு இருக்க வேண்டாம், ஏதோ கொடி மாதிரி ஏதோ தொங்கின்னு இருக்கு நினைச்சுக்க வேண்டாம். அந்த ஜல பவித்திரத்தை தான் நித்தியம் இவா தீத்தாமடிச்சு அதுவையும் நினைக்கணும். அதை சந்தியாவந்தனாதிகள்லாம் பண்ணச்சு அதை வச்சுட்டு தான் சந்தியாவந்தனம் பண்ணணும். இந்த மாதிரி அதுக்கு நிறைய காரியம் இருந்துட்டு இருக்கு ஜல பவித்திரத்தை. இதெல்லாம் வெளுப்பா இருக்கணும். ஆகையால செங்கல் பொடிக்கோரை வெண்பல் தவத்தவர் அவர்கள் தங்கள் திருக்கோவில் என்று சொல்லும் பொழுது அவர்கள் எல்லோரும் எம்பெருமானை பகவத் ஆராதனம் பண்ணுகின்றார்கள். அந்த பகவத் ஆராதனம் பண்ணுவதற்காக அவரவர்களுடைய வீட்டில் உள்ள எம்பெருமானுடைய சன்னதியே திருக்கோவில் என்று சொல்ல வேண்டும். எத்தனையோ திருக்கோவில்களிலே எம்பெருமானுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டு அந்த எம்பெருமானுடைய கோவில்களின் தனுர்மாச ஆராதனத்திற்காக கோவில் சாவியையும் இவர்களே வைத்து கொண்டு திறக்கும்படியான ஒரு நிலையும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்ற வைஷ்ணவ சந்நியாசிகளை எழுப்புகிறாள் ஆண்டாள். அவர் அதாவது வைஷ்ணவ சந்நியாசிகளின் செயல்பாட்டை அடையாளமாக வைத்துக் கொண்டு இந்த பெண்மணியை எழுப்புகிறாள் ஆண்டாள் என்று திருமல நம்பிகளுடைய நிர்வாகம். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான். இந்த சங்கிடுவான் சப்தத்துக்கு வைஷ்ணவ சன்னியாசிக்கும் சைவ சன்னியாசிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சங்கிடுவான்னு சொல்லி சொன்னவானாக்க சைவ சன்னியாசிகள் சப்தத்தாலே சங்கை வெள்ள விளையல்னு இருக்கிற சங்கை கொண்டு சப்திச்சு ஊதிண்டு போவா. இங்க வைஷ்ணவாளுக்கு என்ன அர்த்தம்னா சங்கிடுவான் போதந்தா சங்கு என்று சம்ஸ்கிருதத்திலே சங்குனாக்க சாவி. அந்த சாவியை எடுத்துக்கொண்டு சாவி இடுவான்னாக்க கதவை தரப்பான்னு அர்த்தம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்கம் என்று விழுந்து சேவித்து இது நம்ம சன்னதியில நம்ம ஆத்துல இருக்கிற பெருமாள் சன்னதியில அந்த பெருமாளுடைய கதவு திறக்கிறது இருக்கு பாருங்க. அதுவே ஒன்றும் சாதாரணம் இல்லை, கிடுகிடுன்னு திறக்க கூடாது. அந்த திறக்கிறதுக்கு முன்ன அங்க முதல்ல விழுந்து சேவிக்கணும். சேவிச்ச பிற்பாடு துவாரபாலக்கால் இருக்கிறதாக மனசுல நினைச்சுண்டு அந்த துவாரபாலக்கால்டேந்து அனுமதி வாங்கணும். அனுமதி வாங்கிட்டு அதுக்கு அடுத்தது அந்த இடத்துல போய் பகவத் சன்னதியில போய் அஸ்திரமந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தினால கையை தட்டி எம்பெருமான பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை பண்ணி இப்பொழுது திருவாராதனை காலம் வந்துட்டு நீர் எழுந்திருக்கணும்னு சொல்லிட்டு கண்டையை சேவிச்சு, கண்டை சேவிக்கிறதுனா மணி அடிக்கிறது, மணி அடிச்சு அஸ்திரமந்திரத்தை சொல்லி கையை தட்டி அபசர்பந்து ஏ பூதா புவி சம்ஸ்திதாக தே கச்சந்து ஆஜ்ஞையா ஹரேஹே என்று சொல்லி அங்கு பூத பிசாசங்கள்லாம் இருக்கக்கூடியதெல்லாம் எம்பெருமானுடைய கட்டளையினாலே வெளியிலே போக வேண்டும் என்று அவைகளை வெளியில் அனுப்பித்து விட்டு அப்புறம் எம்பெருமானுடைய ஒரு கோவிலாழ்வாருடைய சன்னதி கதவை விளக்க வேண்டும். இதுதான் நம்மளது சம்பிரதாயம். அதே மாதிரியாக இந்த ஆச்சாரியர்கள்லாம் செங்கல் பொடிக்கோரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார் தங்கள் திருக்கோயில் அவரவர்கள் அவரவர்களுடைய திருமாளிகையிலே இருக்கின்ற எம்பெருமானுடைய சன்னதியை திறக்க சென்றுகிறார்கள். அவரவர்களுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டிருக்கின்ற திருக்கோவில்களில் கதவை திறப்பதற்காக செல்லுகின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இது பொழுது விடிந்ததற்கு அடையாளம் இல்லையா அம்மா, நீ ஏந்து வர வேண்டும் என்று அவளை எழுப்புகின்றார்களாம். இது வெண்பல் தவத்தவர் என்பதற்கு வம்பற்றவத்தவர் என்றவர்கள். வம்பு அப்படின்னா அசபியமான தீய செயல். அந்த தீய செயல் துளியும் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். ஆகையால் அவர் வம்பற்றவர் என்பதாக சொல்லப்படுகிறது. இது ஒரு பாடபேதம். அந்த பாடபேதத்தை சொல்லி சொல்லுகின்றார்கள். அவள்லாம் இப்படி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாளாம். இப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ளேந்து ஒரு பதில் சொல்றாளாம். இந்த முதலுக்கு பதில் என்னன்னாக்க சைவ சன்னியாசிகளாக இருக்கா அவளே எழுந்துட்டா, எழுந்திருச்சுமாக எழுந்திருக்கா அவளே எழுந்துட்டா
ஆகையால ஏந்து வரணும்னு சொல்லி சொன்னாள்னாக்கா அதுக்கு பதில் சொல்றாளாம், அவளுடைய செயல்பாட்டை போய் ஒரு பிரமாணமாக ஆக்க முடியாது. தர்மஜ்ஞ சமய சமயா, தர்மஜ்ஞ சமயா பிரமாணம், அதாவது பிரமாணம்ன்றது தர்மஜ்ஞாளுடைய ஒரு செயல்பாடு இருக்குன்றது அதுதான் பிரமாணமாகுமே தவிர மீதி பேருடைய செயல்கள்லாம் பிரமாணமாக ஆகாது. இப்போ அந்த சன்னியாசிகளாக இருந்தாக்க அவளுடைய செயல் பிரமாணமாக ஆகாதபடினால நான் இப்போ எழுந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. சரி வேண்டாமா, அவள்லாம் வைஷ்ணவ சன்னியாசியா, அந்த வைஷ்ணவ சன்னியாசிகள் வந்திருக்கா ஆகையால எழுந்துரு அப்படின்னு சொன்னா, இவா விஷயத்திலயும் ஒரு கஷ்டம் இருக்கு. இவா என்ன பண்ணன்னா, நமஸ்யந்தஸ்ட மாம் பக்தியா நித்தியயுக்தா உபாசத்தே என்று சொல்ல, என்னை எல்லோரும் எம்பெருமானுடைய திருவாக்கு, இப்படிப்பட்டவர்கள்லாம் என்னை எப்பொழுதும் பக்தியுடன் வணங்குகிறார்கள், நித்தியயுக்தாக உபாசத்தே, எப்பொழுதும் எல்லா காலத்திலும் எம்பெருமானுடன் சேர்ந்து இருப்பவர்களாகவே உபாசிக்கிறார்கள் என்று சொல்லப்படினாலே அவர்களுக்கு பகல் இரவு என்கிற வித்தியாசம் இல்லாமல் எப்பொழுதுமே எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருப்பதாலே எப்பொழுது போனாலும் அவர்கள் போவதென்று மனசுல நினைச்ச உண்டு பகவத் சன்னதிக்கு கதை சாவியை எடுத்துட்டு போய் அங்க கதவை திறந்து எம்பெருமான அனுபவிக்கிறார்கள், இதை கொண்டும் சூரியோதயம் ஆகிவிட்டது என்று சொல்ல முடியாது என்று சொல்லுகிறாளாம். இதை பார்க்கிறார் வெளியில இருக்கிறவள். அதை பார்த்த உடனே தங்கள் தெருக்கோயில் சங்கடுவான் போதந்தார். அவளை பார்த்து சொல்றான், நேத்து என்னமோ சொல்லின்னு இருக்கியே, இவள்லாம் எப்பேற்பட்டவான்னு நினைச்சிட்டு இருக்க, இவள்லாம் தபஸ் பண்ணவா, தஸ்மா அந்நாசமேஷான் தபசாமத்திரிக்தூ, எல்லா தபஸை காட்டிலும் மிகச்சிறந்த தபஸாக சொல்லக்கூடியது எம்பெருமானிடத்திலே சரணநியாசம் என்று சொல்லக்கூடிய சரணாகதி. அப்படி எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணி அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் இம்மையிலையும் மறுமையிலையும் செய்வதே புருஷார்த்தம் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றவர்கள், அப்படிப்பட்டவர்கள் எம்பெருமான் கைங்கரியத்தில் தனுர்மாசத்தில் ஈடுபட்டிருக்கிறாள் என்று நான் சொல்லுகின்றேன், நாங்கள் சொல்வதையும் நீ ஏற்காமல் இருக்கின்றாயே என்று கஷ்டப்பட்டு கொண்டு அவள் சொன்ன வார்த்தையை கொண்டே அவளை முடைகிறாள். நேத்து இரவு நீ என்ன சொன்ன அப்படின்னா, எங்களை முன்னமெழுப்புவான் வாய் பேசும், எங்களை முன்னமெழுப்புவான், நான் முதல்ல வந்து உங்களை எல்லாரையும் நான் வந்து எழுப்புறேன் நான் வந்து எழுப்புறேன் நீ சொன்னீங்க, இந்த வார்த்தை இருக்க அப்படி சொன்னவளா நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிறது என்று ஒருகணும். இது வாய் பேசும், இந்த வாய் பேசுகிறாள் என்றால் என்ன பேசினோமோ அதுதான் செயல்லையும் இருக்கணும், அந்த செயல்லையும் மாறி இருந்ததுன்னாக்கா அது யாருக்கு எப்படி இருக்கும்ன்றத இப்ப சொல்ற. மனசியன்யது வச்சஸ்யன்யது கர்மண்யன்யது துராத்மன், மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் வாயால பேசணும், அதுதான் செயல்லையும் ஈடுபடுத்தணும். ஆனா துராத்மாவுக்கு இருக்கிறவளுக்கு மனசுல ஒன்னு நினைப்பா, அவ வாக்குல ஒன்னு சொல்லுவா, செய்யறது ஒன்னா இருக்கும். மகாத்மாக்களுக்கு மனசேகம் வச்சசேகம் கர்மண்யேகம் மகாத்மனாம், மனசிலும் வாக்கிலும் கர்மா செயல்லையும் ஒன்னாகவே தான் இருக்கும். ஆகையால வாய் பேசும் நங்காய் எழுந்திராய், நீ உக்தி மாத்திரம் சொன்னா மாத்திரம் போறாது, அத அனுஷ்டிக்கணும். அந்த அனுஷ்டானம் இல்லைன்னாக்கா இது பிரயோஜனம் இல்லமா என்று சொல்லுகின்றாளாம். நீ கிருஷ்ணனோட பேசி பேசி உனக்கு அவர் தான் வந்து தான் வாக்குல ஒன்னு சொல்லுவார் மனசுல ஒன்னு நினைச்சு பேர் செய்யறது ஒன்னா இருக்கும், அப்படி பொய் சொல்றதெல்லாம் அவருக்கு தான் வழக்கமா இருந்திருக்கு, அவரோட பழகி பழகி உனக்கும் வந்துடுத்து அப்படின்னு சொன்னாலாம். நங்காய், நங்காயின்னா பரிபூர்ணமானவளேன்னு அர்த்தம். அந்த நம்பி என்று சொன்னால் அந்த புல்லிங்கத்துல பரிபூர்ணமானவனேன்னு அர்த்தம், நங்காயின்னு சொன்னாக்க ஸ்திரீலிங்கத்துல பரிபூர்ணமானவளேன்னு அர்த்தம். இவளுக்கு பரிபூர்ணத்துவம் எப்படி வரும், பரிபூர்ணத்துவம் வரணும்னாக்கா
வசஸ்தேகம் மனசேகம் கர்மண்யேகம் மகாத்மனாம் என்று சொல்லக்கூடிய அளவிலே எல்லா செயல்பாடும் மனசில் நினைக்கிறதும் வாக்கில் சொல்லுவதும் செய்வதும் ஒன்னாக இருந்தா தானே அது நடைபெற முடியும். உனக்கு எப்படி பூரணத்துன்றது வரும்? இப்போ அது பரிகாசம் பண்ற நங்காய் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா இருக்குமானே அப்படின்னா அதோட கூட சொல்லலாம். அந்த கிருஷ்ணனோட சம்ஸ்லேஷம் பண்ணதுனால கிருஷ்ணனோட ஒரு சம்சர்க்கம் ஏற்பட்டதுனால கிருஷ்ணன் பண்ற காரியத்தெல்லாம் நீ பண்றியா? கிருஷ்ணன் எல்லாரையும் பாடுபடுத்துற மாதிரி எங்கள் இத்தனை பேரையும் உங்காத்து வாசல்ல நிற்கும்படியாக பண்ணி பாடுபடுத்துறியா? என்ன பண்ணின்னு இருக்க நீ அப்படின்னு அவ சொன்ன உடனே அந்த கிருஷ்ணனுடைய லீலைய உள்ளே இருந்துட்டு மனசுல நினைச்சுண்டு அந்த கிருஷ்ணனுடைய லீலைய எண்ணமிட்டு கொள்கிறாளாம் உள்ளே இருக்கின்ற தோழி. கிருஷ்ணன் என்ன பண்ணன்னு, எண்ணெய் குடத்தை உருட்டி இளம்பிள்ளை கிள்ளி இழுப்பி கண்ணை புரட்டி விழித்து கழகண்டு செய்யும் பிரானே. பெரியாழ்வார் கண்ணனை மஞ்சனமாட அழைக்கின்றார். அந்த நீராடுவதற்கு அழைக்கும் பொழுது கண்ணனை பார்த்து கூப்பிடுறாராம். இந்த எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுன்னா யாருக்குமே கொண்டு வந்தான் அந்த எல்லாம், அதுவும் சின்ன பசங்களுக்கு இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறேன் அப்படின்னாக்கா முடியாதுன்னு ஓடி ஓடி போயிடுவானாம். கண்ணனுக்கு எண்ணெய் தேய்ச்சி தீத்தா வாண்டோம். அந்த தீத்தா வர்றதுக்கு ஒரு எண்ணெய் தேய்ச்சிட போறாளேன்னு சொல்லிட்டு எண்ணெய் குடத்தை விரட்டி அந்த எண்ணெய் குடம் எங்க வச்சிருக்கோ அதை எட்டி ஒரு உத விட்டு வரும். உத விட்டா அந்த எண்ணெய் குடம் வந்து அது போய் உடஞ்சி போய் கீழே விழுந்துடும். அந்த காலத்துல எல்லாமே மண் பாத்திரத்துல இருந்தா, இப்ப மாதிரி தூக்கு மூடி போட்டது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்த விட்ட உடனே மொத்தம் கீழே விழுந்துட்டான். இளம்பிள்ள கிள்ளி எழுப்பி அது போய் பாப்பாரு எங்க வச்சிருக்கா எண்ணெய் எண்ணெய் குடம்னு தெரியாத கணக்கு போயிடுத்துனாக்கா சின்ன குழந்தைகளா இருக்க பாருங்க, அங்க தொட்டில படுத்துட்டு இருக்கிற குழந்தை இருக்க, அந்த குழந்தைய கிள்ளி எழுப்பிடுவான். அந்த கிள்ளி எழுப்பிட்டு அதை அழ விட்டுட்டு தம்பாட்டுக்கு பாக்குறது. கண்ணை புரட்டி விழித்து கழகண்டு செய்யும் பிரானே இப்படி வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹே என்னடா இப்படி குழந்தைய கிள்ளி எழுப்பிட்டியே அப்படின்னு நினைச்சிருந்தாக்கா அவனை கூட்டு கேட்டேன், கண்ணனை கூட்டு கேட்டேன், இப்படி இப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே முழிப்பாரான், பேந்த பேந்த முழிப்பாரான். இது பார்த்து இந்த மாதிரி செய்கிறவனே என்று சொல்லுகின்றார். பாகவதத்துல சொல்ற வத்சான் முஞ்சன் கொச்சித சமயே குரோச சஞ்சாத்தஹாசஹாம் ஸ்தேயம் ஸ்வாத்வத்ய சததிபயா கல்பிதே ஸ்தேய போகை கொச்சித் அசமயன் முஞ்சன். பால் கறக்கிற வேலை தவிர மீதி வேலைய கன்றுகள் தனியாக இருக்கும், மாடு தனியாக இருந்துட்டு இருக்கும். அந்த அசமயத்தில் பால் கறக்கும் வேளையில் இருந்தால் மாடு கன்று ஊட்டின உடனே அது கொஞ்சம் ஓரளவு ஊட்டின பிற்பாடு அதை பிடிச்சி எடுத்து எதிர கட்டிட்டு இவெல்லாம் பால் கறக்கிற வழக்கம். இவர் என்ன பண்ணுவார், அங்கேருந்து தோட்டத்துக்கு போவார். அந்த புறக்கடைக்கு போனாக்கா மாடும் கட்டியிருக்கும் கண்ணும் கட்டியிருக்கும். அந்த கண்ணு கட்டி இருக்கச்சே அதுக்கு பால் கறக்கிற சமயம் இருக்காது. அதற்கு முன்னையே இவெல்லாம் வரத்துக்கு முன்னையே அந்த கண்ணை அவுத்து விட்டுருவேறோம். அந்த கண்ணை அவுத்து விட்டுட்டாக்கா அது உற்சாகமா போய் மாட்டின்ட்டு போய் பாலை குடிக்குமா. அந்த பாலை குடிக்கச்சே அது பாலை ஆட்டின்ட்டு ஆட்டின்ட்டு அந்த பாலை குடிக்கிறத பார்த்த உடனே இவருக்கு ஒரே சிரிப்பா சந்தோஷமாக இருந்துட்டு இருக்குமா அது. அப்புறம் என்ன பண்ணுவார், இன்னொரு காரியம் என்ன பண்ணுவார் அப்படின்னா அங்க எங்க வச்சிருக்கோ அந்த உரியில வச்சிருக்கிற வெண்ணையை எடுத்து சுவாத்வத்தி அதை நல்லா சாப்பிட்டுருவேறான். அப்படி அங்க ததி பயசு பால் தயிர் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றேன். இது எல்லாம் இவனுக்கு தெரியாத இருக்கணும்னு சொல்லிட்டு ஒசர்ற இருக்கிற உரியில வச்சிருப்பாளாம். அந்த ததி பயசெல்லாம் இவர் சாப்பிடுவேறான். தான் சாப்பிட்டதோட நின்றா பரவாயில்லையாம். அந்த வெண்ணையை கையில வச்சுட்டு அங்க ஒரு மரப்பொட்டி போட்டிருக்குமா, அந்த மரப்பொட்டி மேல ஏறி உட்காந்து போயிறான். ஏறி உட்காந்து அங்கேருந்து ஒரு குரங்கு வருமா, அந்த குரங்குக்கு ரெண்டு கையிலையும் வெண்ணையை எடுத்து வச்சுட்டு குரங்குக்கு ஊட்டின்னு போயிறான். மர்கான் போட்சன்னு விபஜதி சச்சேத்து நாத்தி, அதை கொடுத்த குரங்குக்கு வெண்ணையை கொடுத்து அது சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி வரான். அந்த குரங்கு அது வாங்கிக்க மாட்டேன் சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, இவருக்கு கோபம் வந்துருமா. சச்சே நாத்தி பண்டம் பேனத்தி, அந்த தயிர் வச்சுருக்கிற குடத்தையும் வெண்ணெய் வச்சிருக்கிற குடத்தையும் பால் வச்சிருக்கிற குடத்தையும் எட்டி உதச்சி அது மொத்தத்தையும் உடச்சி தள்ளிவிடுவேறான். அது திரவியாலாபே, பால் எங்க வச்சிருக்கா தயிர் வச்சிருக்கா எங்க வெண்ணெய் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தேரான்.
ஒண்ணு எங்க வச்சிருக்கான்னு இவருக்கு தெரியாத எங்கேயான கண்ணை மறைச்சு வச்சுட்டாள்னாக்கா கிரக குபிதா என்ன வீடுடா இது, பாலக்கானம் தயிரக்கானம் மோரக்கானம் இது என்ன வீடு அப்படின்னுட்டு அவருக்கு ஒரே கோபமா சுடுத்துட்டு யாத்தியபக்ரோஷ்ய தோகானு அங்க கட்டையில் அதாவது அங்க தொட்டில படுத்துட்டு இருக்கிற குழந்தைகளை நல்லா வடுக்குன்னு கிள்ளிட்டு ஓடிய போடுவேறோம். இது குழந்தைகள்லாம் வீல் வீல்னு அச்சம் கிடக்குமா? இது இது கண்ணனுடைய வழக்கம். இது மாத்திரம் இல்லை, கண்ணன் பண்ற காரியங்கள் அவருக்கு பொய் சொல்றதுன்றது ரொம்ப சகஜம். தான் ஒன்று பண்றது, வார்த்தையில ஒன்று சொல்றது, செய்யறது ஒன்று, மனசுல ஒன்று, இது ரொம்ப சகஜம். இவர் எல்லாருக்கும் அந்த பழம் சீடை முறுக்கெல்லாம் அவாவகத்தில் பண்ணி கொடுத்துருக்கா. அவாவகத்தில் பண்ணி கொடுத்த மாதிரி கண்ணனுக்கும் பண்ணி கொடுத்துருக்கா. அந்த பண்ணி கொடுத்ததோடு மாத்த இவருக்கு கொடுத்ததெல்லாம் இவர் சாப்பிட்டார். அந்த கூட வந்த பசங்கள்லாம் அவளும் முழு முழுஷா அப்பளாமும் வச்சுட்டு அப்பளாமும் முறுக்கும் வடையும் கையில் வச்சுட்டு சாப்பிட்டுருக்கான். அவள்கிட்டருந்து பிடிங்கி சாப்பிட்டுறான். அவள் கையில் இருக்கிற பழத்தை இவர் பிடிங்கி சாப்பிட்டுறான். இப்படி ஒவ்வொரு வாட்டி இந்த பழத்தெல்லாம் சாட்டன்றிருக்கிறத பார்த்தோன்னு இதை பாரு கண்ணா என்னண்டு பிடினாக்கா உன்னை கொண்டு போய் உங்க அம்மாண்ட சொல்லிடுவேன். இந்த பழம் சாப்பிட்டதெல்லாம் போறாத மண்ணையும் சாப்பிட்ற பாரு, நீ மண்ணு சாப்பிட்டத நான் உங்க அம்மாண்ட சொல்லிடுவேன், அப்புறம் உங்க அம்மாவை வெய்வா அப்படின்னு சொல்லுறான். அது கேட்கல, இவள் பிடிங்கி பிடிங்கி சாட்டன்தானா? அப்போ சொல்ற பல சஞ்சய புனரப்பத பால கை சமம் நிறத்தே ஜகத்பதே பலசஞ்சய வஞ்சன க்ருதா தவ மிருத்போஜனமூச்சுர் அர்பகா. இது அவள்கிட்டேருந்து பிடுங்கி சாப்பிட்ட உடனே கோச்சுன்றதுக்கள் இந்த பசங்கள்லாம் போய் அவள் அம்மாவுண்ட யசோத பிராட்டின்ட்ட போய் சொல்கிறாளாம், இந்த கண்ணை மண்ணு சாட்டான் மண்ணு சாட்டான், ஆனால் உனக்கு சொல்ல மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி சொன்னான்னா இந்த மண்ணு சாட்டா வயிறு கட்டு போய்டும், குழந்தைக்கு என்ன ஆகிடுமோன்னு சொல்லி பயந்துண்டு அந்த குழந்தைய கண்ணனை கூட்டு கேட்குறாளாம். அடே இப்படி ஒரு வினயமே இல்லாதவனாக இருந்திருக்க துஷ்ட பையா, துவ எதுர் வினயாத்மக துவயா கிரும முத்சாஹத்தபட்சிதா. அந்த மண்ணு சாட்டா மண்ணு சாட்டான, நீ மண்ணு சாட்டையா சொல்லுடா அப்படின்னு சொல்லு. இதி மாத்திரு கீரம் சிரம் விபோம் விததாம் துவம் பிரதி ஜஜ்ஜிஷே ஹசன். சிரிச்சுண்டே சொல்றேன் கண்ணன், நான் ஒன்றும் சாப்பிடவே இல்லைம்மா, இவெல்லாம் வேணும்ன்ட்டு என் மேலே பை போடுறா, நான் மண்ணும் சாப்பிடல ஒன்றும் சாப்பிடல அப்படின்னு அவள் சொல்கிறாளாம். இது சொன்ன உடனே வாயை தரடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிண்டு வாயை திறக்கிறாளாம். இதி மாத்ருபிபர்சிதோ முகம் விகசத் பத்ம நிபம் வியதாரயன். அப்படி தாமரைப்பூ போன்ற இருக்கின்ற திருமுக மண்டலத்தை சிரிச்சுண்டே வாயை திறக்கிறாராம். அவளும் வாயை பிடிச்சி திறக்க வைக்கிறானாம். அந்த திறந்தா மண்ணு சாட்டிருக்கோ என்னமோன்ட்டு வாயில கையை விட்டு அந்த மண்ணெல்லாம் எடுத்துடணுன்ட்டு வாயை திறக்கிறா. பாவம் யசோத பிராட்டி அந்த வாயுள்ள மண் இருக்கோன்னு பார்த்தா கலசம்புதிசாயினம் புனகம் வர வைகுண்ட பதாதிவாசினம் சொபுரஸ்டேஜாத்மகாத்மகம் கதிதாத்வம் நததர்சசாமுகே. உள்ள பார்த்தா ஆதிசேஷன் மேல பெருமாள் படுத்துட்டு இருக்கிறான். அந்த பெருமாள் படுத்துட்டு இருக்கிறது மாத்திரம் இல்ல, சீவைகுண்டம் முழுக்க அப்படியே தெரியறதான். நித்தியசூரிகள்லாம் சேவிக்கிறதெல்லாம், அனந்தகருட விஸ்வக்சேனாலாம் கைங்கரியம் பண்றதெல்லாம் உள்ள பார்த்தா தெரியறதான். அது சீவைகுண்டம் மாத்திரம் தெரியலையா, அது உள்ளுக்குள்ள இதே கண்ணனும் இதே யசோத பிராட்டி கண்ணனுடைய வாயை நீக்கி மண்ணு சாட்டு இருக்கிறதும் பார்க்கறதா தெரியறதா. இப்படி எல்லாம் இருக்கிறத பார்த்து இது மண்ணே தெரியலையா, இது பார்த்த உடனே அப்படியே பிரமிச்சு போயிட்டாளாம். கலசம்புதிசாயினம் பூனகம் பர வைகுண்ட பதாதிவாசினம் சொபுரஸ்டார்பகாத்மகம் கதிதாத்வம். எப்படிதான் காண்பிக்கல அந்த திருவாயிற்பாடியில் சிறு குழந்தைகள் மாடெல்லாம் படுத்துட்டு இருக்கிறது, இவாளோட சண்டை போடுறது, இந்த கூட இருக்கிற பசங்க அம்மாவோட கம்ப்ளைண்ட் பண்ணுறது எல்லாம் உள்ளுக்குள்ளேயே தெரியறதான் இதுக்குள்ள. கதிதாத்வம் நததரு சதாமுகே. அவனை மாதிரியே அவனோட சேர்ந்து சேர்ந்து நீயும் உன் மனசில் ஒன்று வாக்கில் ஒன்று செய்யறது ஒன்றாக ஆயிட்டியா அப்படின்னு கேட்குறாளாம். ஓ நங்காக எழுந்திராய், ரொம்ப ஆச்சரியமான பரிபூர்ணவளாக இருந்துருக்க நீ ஏந்திரியம்மா அப்படின்னு சொல்கிறாளாம். இவ்வளவு சொல்லியும் எழுந்து வரலையாம். எழுந்து வராது பார்த்த உடனே
அவளுக்கு வெளியில இருக்கவளுக்கு எல்லாம் கோபம் வந்துடுதான். ஆகையால அவ முள்ள சொல்ற, நானாதாய், உனக்கு வெக்கமா இல்ல? நம்மாத்து வாசல்ல நான் போய் எழுப்புறேன்னு சொல்லிட்டு நம்மாத்து வாசல்ல இத்தனை பேர் இருந்துட்டு இருக்கா, இத்தனை பேர் இருந்தும் வந்தும் நாம படுத்துட்டு இருக்கோமேன்ற ஒரு புத்தி இல்லாமல் இப்படி படுத்துட்டு இருக்கே, நானாதாய் சொரண இல்லையா என்று சொல்லுகிறது. இந்த பூஷணிக்கா இருக்கு பாருங்க, இந்த பூஷணிக்கா பொறிக்கச்சே அதுக்கு ஒரு சுரசிறப்பு, அது குத்தும், அதுக்கு சொரணன்னு சொல்ற வழக்கம். நீ இருக்கும் ஊரிலே பூஷணிக்கையும் காயாதோ என்று சொல்லுகின்றான். அந்த சொரணை இல்லாததுன்ற அர்த்தங்க, பூஷணிக்காய் காய்ச்சா அதுக்கு சொரணை இருக்கும், இங்க சொரணையே இல்லாததுவளாக நீ இருந்துருக்கியே என்று சொல்லலாம். சரி நான் என்ன வேணா இருந்துட்டு போறேன், உனக்கு என்ன வந்து அப்படி வந்து என்னை இம்சை பண்ணி கம்பல் பண்ணி என்னை எழுப்புவானே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த நானாதாயின்றதுக்கு, நான்ற சப்தத்துக்கு அகங்காரம்னு ஒரு அர்த்தம், அகங்காரம் இல்லாதவளாக இருந்துருக்கவள்னு ஒரு அர்த்தம். அதற்கு சொல்லச்சு சுவாமி தேசிகன் முனிவாகன பாகத்தம், முனிவாகன போகம்னு சொல்லக்கூடிய அமலநாதிபிரானுடைய வியாக்கியானத்திலே அருளி செய்கின்றார். காண்பனவும் உரைப்பனவும் மற்றொன்றி, எது பார்க்கணவோ பார்க்கிறோமோ அதுதான் பேசுறது. கண்ணனையே கண்டுரைத்த கடிய காதல், பான்பெருமாள் அருள் செய்த பாடல் பத்தும், பழமறையின் பொருள் என்று பரவுகின்றோம். அந்த திருப்பாணாழ்வார் அருளி செய்த 10 பாசுரங்களும் பழமறையின் பொருள், அபௌருஷேயமாக இருந்திருக்கிற வேதத்தினுடைய அர்த்தம்தான் அந்த பாசுரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறதுன்றத இந்த வியாக்கியானம் மூலமாக சொல்லுகின்றோம். வீண் பெரிய விரிதிர நீர் வெகியத்துள்ளே வேதாந்தவாரியன் என்று இயம்பு நின்றோம், நான் பெரியோம் எல்லாம் நாம் நன்றும் தீதும் நமக்குறைப்பார் உளர் என்று நாடுவோமே, நான் பெரியோம் அல்லோம் என்பதாக தன்னுடைய நைத்தியான சந்தானம் பண்ணுகிறார். நாங்கள் அகங்கார மம்காரத்தினாலே பெரியவர்களாக ஆனவர்கள் அல்ல, எங்களுக்கு நல்லது கெட்டதை சொல்லுவதற்கு பெரியோர்கள் இருக்கின்றார்கள், அந்த பெரியோர்களுடைய வழிகாட்டுதலில் தான், ஆச்சாரியாளுடைய வழிகாட்டுதலில் தான் நாங்கள் செல்கின்றோம் என்பதாக சொல்கிறார். இவள் நானாதாய், அந்த நாணம் இல்லாதவர்களாக அகங்காரம் இல்லாதவளாக இருக்கின்றாள் என்று சொல்லணும். நாவுடையாய், இப்படி உன்னை எழுப்புறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, ஒரே ஒரு விஷயம்தான், உன்னுடைய பேச்சு திறமை இருக்கு பாரு, அந்த பேச்சு திறமை எல்லாரையும் ஈர்க்கும்படியாக இருக்கின்றது, ஆகையால் அது கிருஷ்ணனுக்கும் அது சந்தோஷத்தை ஏற்படுத்தும், அதுக்காக தான்மா உன்னை நான் கூப்பிடுறேன் நானு, நீ எழுந்திருக்கோ. நாவுடையாய் என்பதாக சொல்லுகின்றாள். அந்த பேச்சு திறமையில சிறந்தவராக இருந்திருக்கவ சிறிய திருவடியாம். அந்த சிறிய திருவடி பம்பாசரசிலே ராமரும் லக்ஷ்மணனும் போகிறாளாம், அந்த ராமலட்சுமணன் வரவத்தை பார்த்த உடனே சுக்ரீவனுக்கு தோன்றது, வாலிதான் மனுஷ ரூபத்துல யாரையோ ரெண்டு பேரை அனுப்பிச்சு இந்த ரிஷிமுகத்துல இருந்துருக்கிற நம்மளை அடிக்கிறதுக்காக அனுப்பிச்சுட்டானோன்னு பயந்துட்டு இருக்கான. அப்போ ஹனுமார் சொல்றா, நீ விசாரப்படாத, அவ யாரு என்னன்றத நான் போய் கேட்டுட்டு வரேன்னு சொல்றாராம். இப்படி இந்த குரங்கா போனாக்கா அவ என்ன பதில் சொல்லுவாளோன்னு தெரியாதுன்றதுக்காக, கபி ரூபம் பரித்யஜ ஹனுமான் மாருதாத்மஜா பிக்ஷு ரூபம் தத்தோ பேஜே, அவ பிக்ஷு ரூபத்தை அடைந்து அவரை போய் அந்த ராமனை போய் அடைகிறாளாம், அவர் இடத்துல போய் கேட்டு சேவிக்கிறாளாம். அப்படி போன உடனே சன்னியாசி வேஷத்தை போன உடனா கூட ராமரை பார்த்த உடனே விழுந்து சேவிக்கிறாளாம். சன்னியாசி வேற கிரகஸ்தாசிரமத்துல இருக்கவாள சேவிக்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அப்படி இருக்குச்சு, சன்னியாசி ஆயிரம் வேஷத்துல போனா அந்த வேஷத்துக்கு தகுந்த மாதிரி ஹனுமார் நடந்துக்கணுமோ இல்லையோ, இவர் போய் ராமனை எப்படி சேவிச்சேர்னு ஒரு கேள்வி வியாக்கியானத்துல, அந்த விஷ்ணு சித்திய வியாக்கியானத்துல அதுல சாய்க்கிறார். சன்னியாசியா இருந்தா கூட, சன்னியாசி வேஷம் போட்டா கூட, ராமனை பார்த்த மாத்திரத்தினாலேயே ரூபமேபா சைதன் மகிமானம் வியாச்சே, இது சாதாரண மனுஷன் இல்ல, இங்க வந்திருக்கவர் சாட்சாத் எம்பெருமான் தான், சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான், ராமனாக அவதாரம் பண்ணிருக்காருன்னு கிட்ட வந்து பார்த்த உடனே தெரிஞ்சுட்டேறான். அந்த பெருமாளை பார்த்த உடனே சேவிக்கிறதுன்றது சன்னியாசிக்கும் ஏற்பட்ட ஒரு இயல்பு, ஆகையால இவர் சன்னியாசியாக இருந்தாலும் ராமனை சேவிச்சார், அதுல ஒன்னும் தப்பில்லை அப்படின்னார். அதோட ராமனை சேவிச்ச மாத்திரத்தினால, பார்த்த மாத்திரத்தினால ராமனை ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்ட, ஆச்சாரியனாக இருக்கிறவா அவ கிரகஸ்தாசிரமத்துல இருந்தாலும் சன்னியாசிகள் சிஷியாளாக இருக்கிறவளாக இருந்தா அவ சேவிக்கிறதுல தப்பு இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு.
அந்த பிரகாரத்துக்கு இவர் சேவிச்சிருக்கார் என்று சொல்றானா. இவர் சேவிச்சிட்டு தத்த ஹனுமான் வாச்சா ஸ்லக்ஷ்ணஜா சுமனோஜ்ஞயா விநீதவதுபகம்ய ராகவோ பிரணிபத்யச ஆபபாஷே ததா வீரம் யதாவத் பிரசசம்சச. இவ ரெண்டு பேரும் இவன் பேசின ஹனுமார் பேசின வாக்கு இருக்கு பாருங்கோ, அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாளாம். பத்மபத்ரேட்சணம் வீரோ ஜடா மண்டலதாரிணோ அன்யோன்ய சதிருஷம் வீரம் தேக தேவலோகிபாகத்தம். ஒவ்வொருத்தரும் இவா ரெண்டு பேரும் தாமரை போன்ற திருக்கண்களை உடையவர்களாக இருந்துருக்கா, தேவலோகத்திலேருந்து வந்த மாதிரி இருந்துருக்கா. இவாளை பார்த்து பேசிட்டு இருக்காளாம். இந்த பேசுறதை பார்த்த உடனே ராமர் சொல்றாராம், நாருக்வேத வினீதஸ்ய நாயஜுர்வேத தாரிணாம் தாசாம் நாசாம் விதுஷா நாசாம் வேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷித்தும். அந்த ரிக்வேதத்தை அத்தியனம் பண்றதுனால வினயம் ஏற்படும். யஜுர்வேதம் அத்தியனம் பண்ணணும்னா தாரணம் வரணும். நாசாம வேத விதுஷா சாமவேத, இப்படி சாமவேதத்தை அத்தியனம் பண்ணலன்னாக்கா, இப்படி மூன்று வேதங்களையும் அத்தியனம் பண்ணலன்னாக்கா ஏவம் பிரபாஷித்தும் நசக்கியம், இந்த மாதிரி பேசுவதற்கு முடியவே முடியாது. இவ்வளவு நாழி பேசியிருக்கா, எதனா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுனாக்கா அப்படியே ஒப்பிச்சுட்டு போலாம். அது எவ்வளவு நாழி சொல்ல முடியும்? இவ்வளவு நாழி பேசியும் பகுவியாகரதானேன நகிஞ்சித அபசப்திதம், ஒரு அபசப்தம் கூட சொற்பிழையோ கருத்துப்பிழையோ இல்லாமல் இப்படி இவ்வளவு நாய் பேசியிருக்காருனாக்கா இது எவ்வளவு பெரிய பண்டிதர் தெரியுமா என்பதாக சொல்லுகின்றார். அப்படி பேச்சில் சிறந்தவராக ஹனுமார் விளங்கினார். பிராணனை விடுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள் சீதா பிராட்டி அசோகவனத்தில். அப்படிப்பட்ட சீதா பிராட்டியை கூட அந்த சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம், அந்த ஹனுமாருடைய இனிமையான வார்த்தையை அவள் கேட்டதுனாலே தன்னுடைய முயற்சியிலிருந்து வேறுபட்டு போனால் அந்த முயற்சியை தவிர்த்தாள் என்று சொல்லும். அந்த முயற்சியை, அதாவது பிராணனையே விட்டுணும்னு சொல்லி முயற்சி பண்ணால அதை மாற்றுவதற்கு காரணமாக இருந்தது சிறிய திருவடியினுடைய ஒரு வார்த்தை. அந்த மாதிரி உன்னுடைய வார்த்தை பெருமாளும் அங்கேருந்து வரச்சே திருஷ்டா சீதான்னு ஹனுமார் சொன்ன பிற்பாடு அந்த ஹனுமாரை பார்த்து கேட்கிறேன், மதுரா மதுரா லாம்பா கிமாக மமபாமினி. அவள் மதுரா இனிமையானவள் அவள், அது மாத்திரம் இல்ல மதுரா லாப்பா இனிமையாக பேசக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவள் சீதா பிராட்டி. அப்படிப்பட்டவள் எனக்கு என்ன சமாச்சாரம் சொல்லி அமிச்சா, என்ன சமாச்சாரம் சொல்லி பெருமாளே கேட்கிறேன். அந்த மாதிரி எங்களுடைய கோஷ்டியில நீயும் வந்து எங்கள் எல்லாரையும் சிரிக்கும்படியாக உன்னுடைய பேச்சு வன்மையினாலே சந்தோஷப்படுத்த வேண்டும், உன்னுடைய பேச்சு சிறப்பினாலே கண்ணனையும் சந்தோஷப்படுத்தி இந்த கோட்டியை விட்டு போகாமல் இருக்கும்படியாக செய்ய வேண்டும் என்பதற்காக தான் உன் வீட்டு வாசலிலே நாங்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறோம் என்று சொல்லுகின்றாளாம். நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய், இதோ ஏந்து வர என்ன பண்ணணும் சொல்றங்கோ அப்படின்னா, சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணா பாடேரோரெம்பாவாய். என்ன சொல்ற, என்ன பண்ணணும்னு கேக்குறியா? இது பெருமாள் திருவாராதனம் பண்ண வேண்டிய சமயமாயிடுத்து. சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை, சங்கத்தையும் சக்கரத்தையும் கையில எழுந்துள்ள இருந்திருக்கிற அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமானை பாட வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார். சங்கொடு சக்கரம், அந்த சங்கத்துக்கு முதல்ல சொல்றார் ஆண்டாள். அந்த சங்குனாலே ஆண்டாளுக்கு ரொம்ப இது ஒரு பொறாமையாம். அந்த பொறாமையினாலேயே சொல்லுகின்றாள் ஆண்டாள், மா உனக்கு தான்ப்பா ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு, பெருமாளுடைய திருவதரத்தை பருக வேணும்னு நாங்கள் இத்தனை பேரும் நாங்கள் பாரித்து இருக்கின்றோம், எங்களுக்கு கிடைக்கல அவ்வளவு சமீபம், உனக்கு கிடைச்சிருக்கு. அந்த பெருமாளுடைய திருவதரத்தினுடைய மனம் எப்படி இருக்கிறதுன்றத நீ தான் சொல்லணும், அந்த திருவதரத்தினுடைய ருச்சி ரசம் எப்படி இருக்குன்றத நீ தான் சொல்லணும்னு அந்த சங்கத்தை பார்த்து பேசுறதாகவே ஒரு பதிகத்தை அமைத்துள்ளார். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ,
அந்த வாசனை எப்படி இருக்கும்? கற்பூர வாசனை மாதிரி இருக்குமா, கமலப்பூ வாசனை மாதிரி, தாமரை புஷ்பு வாசனை மாதிரி இருக்குமா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு சொல்லலாம். அதுக்கெல்லாம் பதில் சொல்லலையா? பதில் சொன்ன உடனே கோச்சுக்கிறானா, உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண் படை கொள்ளல் கடல் வண்ணன் கைத்தலத்தே பெண்படையார் உன்மேல் பெரும்பூசல் சாற்றுகின்றனர் பண்பல செய்கின்றாய் பாஞ்சஜன்யமே. நீ உண்பது உலகளந்தான் வாயமுதம், சக்கரத்தாழ்வாராவது கொஞ்ச நாள் வெளில போயிட்டு போறே, ஆனா நீ அதுவும் இல்லை. ஆசிரியத்தை நிரதனம் பண்ணுவதற்காக கொஞ்ச நாள் வெளியில போறே, நீ அதுவும் இல்லை. எம்பெருமானுடைய வாக் அமிர்தத்தை தெருவதரத்தை பருகி அதை சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட உடனே தூங்குற, எங்க போய் தூங்குற தெரியுமா? கண் படை கொள்ளல் கடல் வண்ணன் கைத்தலத்தை, நிலமேக சாமலனாக இருந்திருக்கிற கண்ணனுடைய திருக்கையில போய் படுத்துக்கிறார். தாமர புஷ்பம் போன்ற திருக்கைகளில் அது மொத்த போட்டு வச்ச மாதிரி இருக்கு. அங்க போய் நீ படுத்துக்கிற, சாப்பிட்ற தூங்குற, சாப்பிட்ற தூங்குற, வேற ஒன்னும் நீ பண்ணல நீ. ஆனா பெண்படையார் உண்மேல் பெரும்பூசல் சாற்றுகின்றனர், எல்லாரும் எங்க இந்த பெண்கள் எல்லாரும் உன் மேல பெரிய ஒரு தோஷத்தை சொல்றா, இது எங்களுக்கு பிரதிபந்தகமாக தடங்கலாக நீ இருக்கின்றாய் என்பது. பண்பல செய்கின்றாய் பாஞ்சஜன்யமே, இது பாஞ்சஜன்யத்தை பத்தி சொல்றார். அந்த பார்த்த உடனே பெருமாள் அந்த சங்கத்தையும் சக்கரத்தையும் சாத்திண்டு இருக்கிறது சேவிக்கிறதுக்கு என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும் அதை நாம சொல்ல வேணாமா? ஆழியோடும் பொன்னாறு சார்ங்கமுடைய அடிகளை என்னார் என்று அறியேன் நான் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன். பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்விதரு காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின் ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதிவலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சசன்னியமும் பல்லாண்டு. எம்பெருமானுடைய திருவடிக்கு மங்களாசாசனம் பண்ணி எம்பெருமானுடைய திருமேனியில எழுந்தருளி இருந்திருக்கிற பெரிய பிராட்டியாருக்கு மங்களாசாசனம் பண்ணி பாகவதர்களுக்கு மங்களாசாசனம் பண்ணி அந்த திருவாழி திருச்செங்குக்கு மங்களாசாசனம் பண்ணுகின்றார் பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை அல்லவா ஆண்டாள், அவளும் மங்களாசாசனம் பண்ணணும். நாம எல்லாருமா சேர்ந்து மங்களாசாசனம் பண்ண வேண்டாமா? எம்பெருமானுடைய சங்க சக்கரத்தை என்று சொல்லி செங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன், அந்த எம்பெருமானுடைய திருக்கை எப்படி இருந்துருக்கு. சுவாமி மங்களாசாசனம் பண்றார் தேவநாதன். நீலாச்சலோதித நிசாகர பாஸ்கராபே சாந்தாஹிதே சுரபதே தவ சங்க சக்கரே பணேரமுஷ்ய பஜதாம் அபய பிரதஸ்ய பிரத்யாயனம் ஜகதி பவய ஸ்வபூம்னா நீலாச்சலோதித நிசாகர பாஸ்கராபே. ஒரே சமயத்துல சந்திரனும் சூரியனும் எழுந்திருக்கான். எங்க எழுந்திருக்க முடியும் அப்படின்னா, அதுவும் நீலாச்சலம் மலை மேலதான் இருக்கிறது, மலை மேலதான உதயம் மாறுது, அது எங்க எந்த பலம்? எம்பெருமானுடைய திருமேனியாகிற ஒரு நீலாச்சலம், அந்த நீலாச்சலத்துல ஒரே சமயத்துல சங்கமும் அதாவது சூரியனும் சந்திரனும் ஒரே சமயத்துல இருக்கு. சூரியன் மாதிரி இருக்கிறது திருவாழி ஆழ்வான், சந்திரன் மாதிரி இருந்திருக்கிறது பாஞ்சசன்யம். அப்படிப்பட்ட ஒரு காந்தி, இந்த ஒரு சேர்ப்பு அது எப்படி இருக்கும்? சாந்தாஹிதே சுரபதே தவ சங்க சக்கரே. இந்த சங்க சக்கரத்தை சேர்ந்தவனா ஆயுதங்கள்லாம் போயில் இருக்கவளுக்கெல்லாம் இது பார்த்து பாணேரமுஷ்ய பஜதாம் அபய பிரதஸ்ய பிரத்யாயனம் ஜெகதி பவயதா ஸ்வபூம்னா. பெருமாள் இப்படி திருக்கையை காண்பிச்சு நீங்க இனிமே விசாரப்படாதுங்கோ, நான் இருக்கேன் ரட்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். இந்த கைய பாத்திரம் காமிச்சாக்க உன்னால எப்படிப்பா ரட்சணம் பண்ண முடியும் எனக்கு தெரியலையே, உனக்கு என்ன அவ்வளவு பவர் இருக்கா சாமர்த்தியம் இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதான். இந்த ஜனங்கள் மொத்த பேருக்கும் ஒரு பிரத்யாயனமாக இருந்திருக்கு, நீங்க எல்லாம் சந்தேகப்படவானா? தோப்பார் பின்னாடி இருந்திருக்கிற சங்கமும் சக்கரமும் இருக்கா பாரு, இவா ரெண்டு பேரும் எப்பேற்பட்ட விரோதியாக இருந்தாலும் அழிப்பதற்கு சாமர்த்தியம் உடையவர்கள், அவளை நான் பெற்றிருக்கிறேன், இவர்களை அனுப்பிச்சு நான் எல்லாத்தையும் பண்ணிடுவேன்னு சொல்ற மாதிரி இருந்திருக்கான். அப்படி சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன்
அழகிய கையை உடையவனாக எழுந்தருள் இருந்திருக்கார், அவரை மங்களாசாசனம் பண்ணணும், அதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னார். பட்டர் சொல்லச்சே, இந்த எம்பெருமான் சங்கல்பத்தினாலேயே மனசினாலேயே ஆசிரித்த விரோதிகளை அழிச்சுள்ளோம். இந்த சங்கன் சக்கரம்னு பஞ்சாயுதத்தை தரிச்சின் இருக்கிறது இருக்க, இது பூஷணார்த்தம், இது அலங்காரத்துக்கு தான் இதை தரிச்சின்றிருக்கிறே தவிர, உண்மையில இந்த சங்க சக்கரத்தை தரிச்சுக்கணும்ன்றது அவர் ஆயுதமா அவர் தரிச்சுக்கல அப்படின்னு சொல்றார். ஸ்புரத்சஹஸ்ரரசிகாதிதீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோடி துல்லியம் சுரத்விஷம் பிராணவீராசி விஷ்ணோஹோ சக்கரம் சதாஹம் சரணம் பிரபத்யே விஷ்ணோர்முகோத்தானில பூரிதஸ்ய யஸ்யத்வனிஹி தானவதத் பஹந்தா தம்பாஞ்சஜன்யம் சசிகோட்டி சுப்ரம் சங்கம் சதாஹம் சரணம் பிரபத்யே. இப்படி எம்பெருமானை ஆசிரியித்தவர்களுக்கு விரோதியாக இருந்து ஆசிரியவர்களை அழிப்பதற்கு எம்பெருமானுக்கு உறுதுணையாக இருக்கின்ற சங்கத்தையும் சக்கரத்தையும் அந்த சங்கத்தையும் சக்கரத்தையும் ஏந்தி இருக்கின்ற எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆகையால ஏந்திரமா அப்படின்னு சொல்லி சொல்றானாம். சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரிம்பாவாய். அது மாத்திரமில்ல, தாமரை போன்ற திருக்கண்களை உடையவன் அவனை பாட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அந்த பெருமாளையும் கண்ணையும் பிரிக்கவே முடியாது. அந்த பெருமாளை காட்டில் அவர் மனசுல இருக்கிறது மொத்தத்தையும் வெளிப்படுத்துறது எது அப்படின்னா எம்பெருமானுடைய திருக்கண்கள். அகவாயில் உள்ள வாத்சல்யத்தை வெளிப்படுத்துவதாக இருந்திருக்கிறது எம்பெருமானுடைய திருக்கண்கள். அப்படிப்பட்ட திருக்கண்களை மங்களாசாசனம் பண்ணணும் நீ ஏந்திரமா என்று சொல்லுகின்றாளாம். அந்த பெருமாளுடைய திருக்கண்களை பார்த்து பங்கைய கண்ணானை என்று சொல்றாளாம், தாமரை போன்ற திருக்கண்களைன்னு சொல்றாளாம். இந்த தாமரையும் பெருமாளுடைய திருக்கண்ணையும் கம்பேர் பண்ணதே சரியில்லை என்பதாக ஆழ்வான் சாதிக்கிறார். அதீர்கம பிரே மதுகம் க்ஷணோஜ்வலம் நச்சோரம் அந்த கரணஸ்ய பசியதாம் அனுஜம் அப்ஜம் கதம் நிதர்சனம் வனத்ரிநாதஸ்ய விசாலயோர் திருஷோ. எம்பெருமானுடைய நீண்டதாக இருக்கின்ற அந்த திருக்கண்களுக்கு தாமரைப்பூவை போய் எப்படி உபமானமாக சொல்ல முடியும் என்று கேட்கின்றார். அந்த தாமரைப்பூக்கு அப்பே அதை போய் அது எந்த விதத்திலையும் அது நீச்சமாக இருந்திருக்கின்றதாக திருவள்ளம் ஆழ்வானுக்கு. அதீர்கம் பெருமாளுடைய திருக்கண்கள் மாதிரி அது பெருசா இருக்கா நீளமாக இருந்திருக்கான்னு சொல்ல, நீண்டவ பெரியவாயகன்கள் என்னை பேதமை செய்தனவே. அது மங்களாசாசனம் பண்றார் ஆழ்வார்கள். அப்படி இருந்திருக்கான்னா இல்லவே இல்லை. இளங்குளிசேர் அரவிந்தம் போன்ற நீண்ட கண்ணனை, அப்படி நீண்ட கண்கள் இல்லாது தீர்க்கம்னு சொல்லும். அப்ரே மதுகம் பெருமாளை பார்த்து அந்த திருக்கண்களை சேவிச்ச மாத்திரத்தினாலேயே என்னை பேதமை செய்தனவே, என்னை பிச்சேர பண்ணியது என்று சொல்ற அந்த கண்ணிலேருந்து பிரேமம் எம்பெருமானுக்கு நம்ம வேலை இருக்கிற ஒரு காதல் இருக்க ஒரு வாத்சல்யம், அந்த வாத்சல்யத்தை காண்பிக்கிறது கண்ணே காண்பிச்சு கொடுக்கறது. ஆனா இந்த தாமரை அப்படி ஒரு பிரேமத்தை ஏற்படுத்தல, ஆகையில இது சொல்லக்கூடாது. க்ஷணோஜ்வலம் அது நாள் திங்கள் ஆண்டூழி ஒழிதோறும் அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாவதுமுதே, அப்பொழுதைக்கொழுது ஆறாவதாக இருந்திருக்கு, எல்லா சமயத்திலையும் விகசிச்சே இருந்திருக்கு. இது கொஞ்ச நாய் திறந்திருக்கு, கொஞ்ச நாய் மூடி இருக்கு. க்ஷணோஜ்வலம் பசியதாம் அந்த கரணம் அந்த கரணஸ்ய பசியதாம், எல்லா பார்க்கிறவர்களுடைய மனச அப்படியே கொள்ள கொள்ளும்படியாக இருந்திருக்கு. காண்டவர் தம்மை தம் மனம் வழங்கும்னு சொல்றிருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இது இல்ல. அனுஜம் இது ஆர்ஜவம் இல்லாதது, எம்பெருமானுடைய திருக்கண்கள் ஆர்ஜவம். இது ஏன் ஆர்ஜவம் இல்லாதுன்னு, இது வளைந்து இருக்கிறதுனால இது ஆர்ஜவம் இல்லாததாக இருந்திருக்கு. இத்த போய் எப்படி எம்பெருமானுடைய திருக்கண்களுக்கு உபமானமாக சொல்ல முடியும்னு அந்த தாமரை கண்ணானு சொல்றதுக்கே அவர் அதுக்கு ஏற்புடையதாக அவர் இல்லையா ஆழ்வானுக்கு. சரி, எல்லாரும் ஒரு திருஷ்டாந்தம் சொல்லணும் இல்லையோ, அது கிட்ட கிட்ட இருக்கிற சாதரிசியம் தாமர புஷ்பக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு இதை சொல்றாருன்னு ஒண்ணு சொல்லணும். இந்த லோகத்துல நாம பார்க்கிற தாமர புஷ்பம் இல்ல, பிரம்மாவனுடைய நாபியில பெருமாளுடைய நாபியில வந்ததாக இருந்திருக்கிற தாமர புஷ்பம் மாதிரி பெருமாளுடைய திருக்கண்களும் இருந்திருக்குன்னு அத்த சொன்னார் அப்படின்னு சொல்லலாம். அதீர்கமப்ரே மதுகம் க்ஷணோஜ்வலம் நச்சோரம் அந்த கரணஸ்ய பசியதாம் அனுஜம் அப்ஜம் கதம் நிதர்சனம்
வனாத்ரிநாதஸ்ய விசாலயோர்த்ருஷோ என்பதாக சொல்லப்படுகிறது. தங்கைய கண்ணானை பாடேலோரின் பாவாய், அப்படிப்பட்ட திருக்கண்களையுடைய எம்பெருமானை பாட வேண்டும். அந்த எம்பெருமானை பாடுவது சததம் கீர்த்தயந்தோ மாம் நமஸ்யந்தஷ்டமாம் பத்யா நித்தியயுக்தா உபாசத்தே. எம்பெருமானையே எப்பொழுதும் உபாசனம் பண்ணுகிறார்கள்னா சொல்லும்படியாக நாம்பளும் பகவான் அந்த கண்ணனை எப்பொழுதும் நாம் உபாசனம் பண்ணணும். அதுக்கு ரொம்ப இதுவாக இருந்தான் இருக்கிறது அவருடைய திவ்யாயுதங்கள் தான் என்று சொன்னான. இதுக்கு மேல ஒரு கேள்வி, கண்ணனை தான் இவாள்லாம் பாடுறா, கண்ணன் திருவாயிரபாடியில எழுந்திருக்கச்சே உபசம்ஹர விஸ்வாத்மன்னு சொல்லி தேவகி இந்த பிறக்கச்சே சங்கசக்கரத்தோட அவதாரம் பண்ணா கூட கம்சன் உன்னை தெரிஞ்சுன்றவரானே, ஆகையால இந்த ஆயுதங்கள்லாம் நீ மூடிக்கோன்னு சொல்லி இதெல்லாம் மறைச்சுக்கோன்னு கேட்ட உடனே அது எல்லாத்தையும் மறைச்சுன்ட்ட. அப்படி மறைச்சின்றவர் இப்ப இவாளுக்கெல்லாம் தெரியற மாதிரி சங்கடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேல்னு சொல்றேரே, இது எப்படி சொல்ல முடியும்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில், மீதி பேருக்கு வேணா தெரியாதான், கண்ணனிடத்துல பக்தி கொண்டு இருக்கின்ற திருவாயர்பாடியில இருக்கிற நங்கைமார்கள் எல்லாருக்கும் அந்த சங்க சக்கரத்தோட தான் பெருமாள் சேவை சாய்க்கிறாராம், கண்ணன் சேவை சாய்க்கிறாராம். அப்பேற்பட்ட கண்ணனை பாடுவதற்காக எழுந்திருக்க வேண்டும் என்று முதல் நாள் நான் வந்து எல்லாரையுமே எழுப்புறேன்னு சொன்ன ஒரு பெண்மணியை இந்த பாசுரத்தினாலே எழுப்புகிறார்கள் என்பதாக இந்த பாசுரத்தின் கருத்து. இந்த பாசுரமும் பாகவதாளுடைய சிறப்பை சொல்லுவதாக அமைந்திருக்கிறது என்று சுவாபதேசத்தில் வியாக்கியானம் பண்ணியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஆண்டாளுடைய அனுகிரகத்தை நாமும் பெற வேணும் என்று பிரார்த்திக்கின்றோம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியல் செங்கழு நீர் வாய் நகழ்ந்து அம்பல் வாய் கூம்பினான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்தார் தங்களை முன்னமிழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேண மகிமஹீஷாஹ கோபிராமணேபியஹ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.